என்னோட வாழ்க்கையில் வந்து பல பேர் என்னை அவமானப்படுத்திருக்காங்க, பல பேர் என்னை கிண்டல் வச்சுருக்காங்க, பல பேர் என்னை கஷ்டப்படுத்திருக்காங்க, பல பேர் என்னை அளவு வச்சுருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு கெத்தாகணும் அப்படின்னு ஆசையில் தான் நான் யூடியூப் சேனல் வந்தேன். பல பேர் நல்லது பண்ணணும் அப்படி இந்த ரெண்டு காரணத்துக்கேண்டி தான் நான் வந்ததே. நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் விட மாட்டேன், நான் தோற்று போவோம் அப்படின்னு எப்போவுமே நினைக்க மாட்டேன். நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாளில் ஒரு நாள் ஜெயிக்காதா ஜெயிக்காதா அப்படின்னு டெய்லி மனசில் நினச்சி அழுதழுது எல்லா வீடியோவும் போடுவேன், லைவ் போடுவேன், எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அதேமாதிரி தான் பல யூடியூபர்ஸ் வந்து எனக்கு வியூஸ் வரல போச்சு, நான்லாம் யூடியூபுக்கே லாயக் இல்லைன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தான் சொல்கிறேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பல பேர் கிண்டல் அடித்தாங்க, அவங்க முன்னாடி நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆகுவேன், கெத்தாகுவேன், மாசாகுவேன், பத்து பேர் நம்ம பேரை சொல்கிற மாதிரி ஒரு ஆளாக வழியில் தெரிவேன், அந்த நேரம் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்கடா அப்படி அந்த நம்பிக்கையில் இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க, ஹார்ட் ஒர்க் போடு. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்காத, உன் மனசுக்கு எது படுதோ அந்த வீடியோ போடு, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாகுவேன். இது கேலோஸ் கேமிங் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நீ கேம் விளாடுவ, ஒன்று ஒருத்தர் நோபுன்னு சொல்லுவான், அதில் ஒரு சண்டை வரும், டே முடிஞ்சா நீ ரூம் மேட்ச்சில் ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்ம சைட்லேருந்து. அவன் சைட்லேருந்து அவன் சொல்லுவான், டே வாடா நீ கிரியேட் பண்ணுறா அப்படின்னு அவன் ஒரு ரூம் மேட்ச்சுக்கு போக்கு ஒரு திமுறா அப்படி அவன் கிரியேட் பண்ண நம்மள்கிட்ட சொல்லுவான். சரி நம்மளும் அந்த நம்பிக்கையில் கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணி விளாடுவான், அந்த பாட்டு பையன் தோப்பான், தோத்துட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான், எனக்கு டவர் கட் ஆச்சு அப்படியே பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவான். பெரிய பெரிய ஸ்கின் எல்லாம் வச்சு அழுத்துவான், நம்மள்கிட்ட ஸ்கின் இல்லாமே நம்ம அவனை அடிப்போம். நம்ம அதுக்கடுத்தது மூணு மேட்ச் முடிஞ்ச உடனே கேட்போம், என்னடா நீ வந்து இவ்வளோ டாப்அப் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்போம். நான் வந்து டாப்அப்பே பண்ணாமல் ஒன்று அடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று அவனுக்கு மனசு அவ்வளோ கஷ்டப்படான், அது மாதிரி யார் மனசும் நம்ம புண்படுத்துகிற மாதிரி எப்போதுமே பேசாதுங்க. ஓய்வா அவன் எப்படி போகிறானா அவன் வழியில் போட்டு நம்மளுக்கு என்ன, அவன் சொத்தை தானே அவன் ஆசாக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ஏண்டி சொத்தை வச்சுருக்காங்க, அவன் அழிக்கிறான், நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும். சொல்லணும், உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டப்பத்தை புரிஞ்சுப்பார் அப்படி நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். உன் ஃப்ரெண்டாக இருந்தால் அதை அட்வைஸ் பண்ணு, இல்லாட்டா கூட நான் அட்வைஸ் பண்ணு, எல்லாருமே அட்வைஸ் பண்ண படிச்சுக்கோ. இவா கொஞ்சமாவது அவன் அம்மா அப்பா பேச்சை கேட்டு அம்மா அப்பாவுக்கு அந்த காசு எல்லாமே செய்யட்டு, அவன் அந்த காசு டாப்அப் பண்ணுற காசை அவங்க அம்மாவுக்கு ஒரு சாரி அவன் வாங்கி கொடுத்து பார்க்கட்டான். அவன் அவங்க அம்மா முகத்துலண்டு வர அந்த பிரகாசம் அது வேறு லெவலு, அந்த ஃபீலிங்ஸ் அது எவனுக்குமே யாருக்குமே வராது, அது வேறு லெவலு. நீங்கள் எது பண்ணால் கூட அந்த ஃபீலிங்ஸ் வராது அவங்க அம்மா முகத்துலண்டு. பட்டு அவன் இந்த ஒரு சாரி இல்லை அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை எதாவது எடுத்துருக்கான் தெரியுமா, அவன் வேலை செஞ்ச பைசா இல்லை எப்படியாவது சேவிங்ஸில் வச்ச பைசா அது அவங்க அம்மாட்ட வாங்கி கொடுப்பான். அந்த நேரம் அவங்க அம்மா முகத்துலேருந்து ஒரு சந்தோஷம் வரும், ஏமோ எனக்கு வாங்கி தந்துட்டான். அது மாதிரி பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க வீட்டு பக்கத்தில், ஏமோ வாங்கி தந்திருக்கான் அப்படின்னு. கோயிலுக்கு போவாங்க, சர்ச்செல்லாம் போவாங்க தெரியுமா, அங்கேயும் சொல்லுவாங்க, அவங்க கேட்பாங்க இது எங்களோட சாரி புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரம் அவங்க உங்கள் அம்மா என் மாமன் வாங்கி தந்தான் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க உங்களை பற்றி. அந்த நேரம் உங்களுக்கே நல்லாயிருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடச்ச ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம ஃப்ரீ ஃபயர் சும்மா விளையாடிட்டு அந்த டாப்அப் பண்ணிகிட்ருக்கதே நம்மளுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு நாள் நீங்கள் எனக்கேண்டி நீங்கள் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இதை மட்டும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு எதாவது ஒரு சாதனம் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி எதாவது ஒன்று உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடு. எதாவது உனக்கு தெரியுமே உங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு, எதாவது உங்கள் அம்மாவுக்கு ஆசையாக வாங்கி கொடு. ஒரு வாட்சாக இருந்தால் கூட ஆசையாக வாங்கி கொடு. உங்கள் அம்மா முகத்தில் அந்த வார சந்தோஷத்தை நீ ஒருக்கா பார்த்தா போதும், அப்போவே உனக்கு இந்த உலகம் எப்படின்னு உனக்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா, நல்லது பண்ணு நல்லதே பண்ணு. நீ வந்து தப்பு பண்ணிகிட்டே இருப்ப, பல நாள் தப்பு பண்ணிகிட்டு இருப்ப, பட்டு ஒரு நாள் அது மாட்டோம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இல்லாட்டு பக்கத்து வீட்டில் ஏதாவது மாட்டோம். ஓகேவா, நீ காசு திருடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் அம்மாக்கிட்ட இல்லை யார்கிட்டே மாட்டோம், அப்படி உன் பக்கத்து வீட்டில் யார்கிட்டே மாட்டி உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு அசிங்கம், உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே உங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க. அதை யோசித்து நீ தப்பு பண்ணாத, ஒரு ஐடி ஸ்கேம் பண்ணுறா கூட ஸ்கேம் பண்ணாத. ஓகேவா, அடுத்த ஆளுக்கு ஐடி எதுக்கு, ஒரு பத்து ரூபா கீழே கிடந்தால் கூட அதை கோயில் உண்டியலில் போடு, இல்லை பக்கத்தில் இருந்தது உங்களுக்கு தான் அப்படின்னு கேட்டு இல்லை பக்கத்து கடலையாக எடுத்துக்கொடு, யாராவது வந்து இப்படி கேட்டால் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அது ஒரு நல்ல பழக்கம். ஓய்வா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லது உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணுங்கள். அடுத்தவங்கலாம் சத்தியமாக தப்பாக பேசுவோம், உங்கள் அம்மா அப்பாவை பற்றி உங்களை பற்றியும் தப்பாக பேசுவோம். உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி சத்தியமாக தெரியாது. உங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள சத்தியமாக தலைகுனியை வச்சிடாதுங்க, அவமானப்படுத்திடாதுங்க அவங்கள மட்டும்.
அவங்க செத்துருவாங்க, சத்தியமாக சொல்கிறாங்க. நீங்கள் அவமானப்படுத்த வச்சிங்கன்னா சத்தியமாக அதான் நடக்கும். அதனால் நீங்கள் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய கோரிக்கையாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போவீங்க, ஓய்வா உங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, உங்கள் டீச்சர் வந்து அடிப்பாங்க, என்னடா நீ ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அது ஏன் அடிக்கிறாங்க, நீ வந்து போன நாள் வந்து அவங்க சொன்னாங்க டே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை அசைன்மெண்ட் தந்து விட்டாங்க, நீங்கள் தான் முடிக்கலை. அது யார் தப்பு? உங்கள் மேலே உள்ள தப்பு. முடிக்காதது வந்து உங்கள் தப்பு. நீங்கள் வந்து டீச்சர்ஸ்கிட்ட கோவப்படுறீங்க, என்ன நான் பண்ணதை நீ கண்டியா, வீட்டில் மறந்து வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதில் பல கேட்டகரி உண்டு ஓய்வா. அதெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணாதுங்க. அந்த டீச்சர்ஸ் மாதிரி வந்து ஒரு தெய்வம் மாதிரி ஓய்வா. வீட்டில் இருக்கிறது உங்கள் அம்மா அப்பா நம்பி டீச்சர்ஸை நம்பி அனுப்புகிறாங்க ஓய்வா. ஒரு அம்மாவா ஓய்வா, அந்த டீச்சர் அம்மாவா உங்களை கஷ்டப்பட்டு படித்து வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி பேசலாமா? அவங்கக்கிட்ட அன்பாக நடந்தால் அவங்களும் அன்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, மார்க்கெலாம் கூட போடுவாங்க. அதுக்கேண்டியாவது நீங்கள் நல்லது பண்ணுங்க கைஸ். உங்கள் டீச்சரை திட்டாதுங்க. நீங்கள் வந்து அந்த டீச்சரோட நிலைமையில இருந்து யோசிங்க ஓகேவா. அவங்க வந்து ஸ்கூலில் வந்தால் தான் உங்கள் டீச்சர், அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க ஒரு பையனோட அம்மா ஓகேவா. ஒரு பையனோட அம்மா தான் ஆசிரியர் ஓகேவா. அதை மனசில் வச்சு சில நேரம் உங்கள் அம்மா கூட ஆசிரியராக இருக்கலாம், உங்கள் அம்மா வந்து வேறு ஸ்கூலில் படிக்கலாம், நீங்கள் வேறு ஸ்கூலு. பட் நீங்கள் வேறு ஸ்கூலில் உள்ள ஆசிரியரை நீங்கள் திட்டுவீங்க, உடைக்குவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. பட் உங்கள் அம்மா ஒருத்தன் உடைக்கி ஏதாவது சொன்னால் நீ தாங்கிவியா? கண்டிப்பாக நீ அவங்க கூட சண்டை போவா. அதான் சொல்கிறேன், எந்த டீச்சருமே நீ திட்டாத, எந்த பம்புக்குமே போகாத. நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற? படிக்க தானே போகிற? படிக்கிற மட்டும் பாரு, வேறு ஒன்றுமே பார்க்காத. நீ பொண்ணுங்க கூட பேசுகிறது கூட தப்பு இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழவு. ஒரு லவ் அதெல்லாம் எதுக்கு? உங்கள் அம்மா அப்பா நினச்சி கஷ்டப்படுவாங்க. எதை நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா வந்து நிறைய ட்ரீம். என் மகனை நான் இப்படி கட்டி கொடுக்கணும், இவனை இப்படி நான் நல்லா பண்ணணும், இவன் நல்லா படித்தானா நான் நல்ல ஒரு வேலை பார்த்து வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பல பேர் பல கனவோடு இருக்காங்க. அதை நீங்கள் நினைவாக்குங்க ஓய்வா. உங்கள் அம்மா அப்பா கனவு காண்றதை நீ நினைவாக்கு. உனக்கு பிடிச்ச வேலைக்கு போ, உனக்கு எது பிடிக்கிறோ அதை செய் ஓய்வா. பட்டு எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் அம்மா அப்பாவை ஒதுக்கி மட்டும் வச்சிடாத ஓய்வா. பல இந்த உலகமே அப்படி தான், அம்மா அப்பாவை வந்து ஒதுக்கி வைக்கிற உலகம். அதில் வந்து நீ ஈடு கொடுக்காத. அம்மா அப்பாலாம் சத்தியமாக தெய்வம் மாதிரி. கடவுளுக்கு அடுத்ததே அம்மா அப்பா, அதுக்கு அடுத்த டீச்சர் ஓய்வா. டீச்சர் நீ ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ஸ்கூலுக்கு போய் எப்படியும் 12 ஹவர் ஓய்வா, 12 ஹவர் 14 ஹவர்கிட்ட ஸ்கூல்லே இருப்ப. அவ்வளவு பாதுகாத்து உனக்கு தேவைப்பட்டது எல்லாமே செய்வாங்க. உனக்கு காய்ச்சல்னா துடிக்கிறது வந்து அந்த உங்கள் மிஸ்ஸும் உங்கள் அம்மாவும் தான். கொஞ்சம் யோசிங்க. அந்த ஸ்கூலில் உள்ள பிரின்ஸிபலாம் அப்படி தான். பிரின்ஸிபலெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது, பட் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்கிறேன் ஓய்வா. கொஞ்சம் கேட்டு செய்யுங்க, நல்லதே பண்ணுங்கள். பல பேர் நோபு அங்கே ஸ்கூலில் போய் ஆடா ரிவனு இதெல்லாம் விளாடுவீங்க, மற்றவங்களும் மாட்டி கொடுப்பீங்க. மிஸ் நான் விளாடலை மிஸ், அப்போ என் பக்கத்தில் இருக்கிறதான் விளாடணும் மிஸ் அப்படி நீங்கள் மாட்டி விடுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதை சகஜம், ஜாலியாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு லைஃப் தான், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தவனை நம்ம திட்டி அசிங்கப்படுத்தக்கூடாது ஓய்வா. எந்த இடத்துல வச்சோம் நல்லா பழகுங்க ஓய்வா. ஆல் தி பெஸ்ட், எல்லாமே நல்லா பண்ணுங்கள். லவ் யூ ஆல் ஸோ மச் ப்ளீஸ். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆலில் போடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது மாதிரி கொஞ்சம் நல்லது பண்ணு, நல்லதாக சொல்லு ப்ரோ அப்படின்னு கொஞ்சம் என்கிட்ட சொன்னால் கூட நான் உங்களுக்கு நல்லதே சொல்லி தருவேன் ஓய்வா. டெய்லி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி ஒன்று நான் போடுறேன் டெய்லி. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். உங்கள் ஆசை தான் என்னோடய ஆசை, நம்ம 7K ஃபேமிலி போகணும். அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாமா மச்சான் இல்லை எல்லாருக்குமே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணு. வேறு லெவலில் 7K அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம்.